ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வணக்கம் நண்பா, இது மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல். டுடே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அரியர் எக்ஸாம் கேன்சலேஷன் டிஸ்கஷன். அது மட்டும் இல்லாமல் ஆல் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் வந்து அரியர் எக்ஸாம் கேன்சலேஷன் பற்றி இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எப்படி வந்து மார்க் கொடுக்கலாம், ஸோ அதெல்லாம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க. இந்த டிஸ்கஷன் எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 29 வந்து நடந்துச்சு. ஸோ ஆல்ரெடி நம்ம உயர்கல்வித்துறை அமைச்சர் கேபி அன்பழகன் சார் சொல்லியிருந்தார் பார்த்தீங்களா, என்ன சொல்லியிருந்தாருன்னா, இறுதி ஆண்டு மாணவர்களுக்கு கண்டிப்பாக இறுதி செமஸ்டர் தேர்வுகள் நடத்தப்படும், விரைவாக தேர்வுகால அட்டவணை வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த அரியர் எக்ஸாம் குறித்து என்ன டிஸ்கஷன் வந்து நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரியர் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு எல்லா யூனிவர்சிட்டிலையுமே வந்து ஒத்துக்கிட்டாங்க, சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு வந்து எப்படி மதிப்பெண் கொடுக்கணும் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர்ஸ் துணைவேந்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கஷன் நடத்தியிருக்காங்க. அந்த டிஸ்கஷனை பற்றி தான் அந்த வீடியோவில் வந்து தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், சரிங்களா, அவங்களுக்கு பிஜி யூஜி பொருந்தும். அதே மாதிரி டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ வந்து பொருந்தும். அதே மாதிரி இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பொருந்தும். பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எல்லாத்துக்கும் வந்து பொருந்தும், சரிங்களா. ஸோ என்ன டீட்டெயில்னு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஆன் கேன்சலேஷன் ஆஃப் அரியர் எக்ஸாம்ஸ், வைஸ் சான்சலர் சஜஸ்ட் அகேன்ஸ்ட் கிவிங் எனி வெயிட்டேஜ் டு இன்டர்னல் மார்க்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் செமஸ்டர்ஸ் எக்ஸாம். இஃப் வெயிட்டேஜ் இஸ் கிவன், ஸ்டூடெண்ட்ஸ் வித் அரியர்ஸ் மே ஸ்கோர் ஹையர் மார்க்ஸ் தென் டாப்பர்ஸ். டு அவாய்ட் சச் இன்ஸ்டன்ஸ், வைஸ் சான்சலர் ப்ரப்போஸ்டு டு ஜஸ்ட் த பாஸ் திஸ் கேண்டிடேட் த அஃபிஷியல் செட். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லா யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலரும் ஒரு மீட்டிங் வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ணாங்க. அந்த மீட்டிங்கில் வந்து என்ன டிஸ்கஷன் வந்து போயிடுச்சுன்னா, அரியர் ஸ்டூடெண்ட்ஸோடைய எக்ஸாமினேஷன் வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு வந்து ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் இந்த அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸாமினேஷன் இப்போ நம்ம கேன்சல் பண்ணுறோம்னா, இவங்களுக்கு வந்து நம்ம எப்படி வந்து மார்க் போடலாம் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் நடந்துச்சு. ஸோ ஆல்ரெடி வந்து எப்படி வந்து மார்க் போட்டிருந்தாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 70:30, சரிங்களா, 70 மார்க் எக்ஸாமு, அட்டண்டன்ஸ் பேஸ் பண்ணி 30 மார்க். ஸோ அப்படி வந்து கொடுத்தாங்க. ஸோ இப்போ வந்து அந்த முறையை வந்து பயன்படுத்த வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது வெயிட்டேஜ் இன்டர்னல் மார்க்ஸ் வந்து இப்போ வந்து பயன்படுத்த வேண்டாம், இவங்களுக்கு வந்து குறைந்தபட்ச தேர்ச்சி மதிப்பெண் வந்து கொடுக்கலாம். ஏன் அதுக்கு ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னா, படிக்கிறவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் வந்து வித்தியாசம் இல்லாத போயிடும். அதனால் அரியர் மாணவர்களுக்கு வந்து குறைந்தபட்ச தேர்ச்சி மதிப்பெண் கொடுத்து அவங்களுக்கு வந்து தேர்ச்சி வந்து வழங்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த டிஸ்கஷன் வந்து போயிருக்கு. இதில் வந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, கண்டிப்பாக வந்து அரியர் எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற தெரியுது. ஆனால் இவங்க அரியர் எக்ஸாம் கேன்சல் பண்ணுற மாதிரி இருந்தாலும், நமக்கு வந்து யூஜிசி ஏஐசிடி ஆல் இண்டியன் டெக்னிக்கல் கவுன்சில் இருக்காங்க பார்த்தீங்களா, ஏஐசிடி ஆல் இண்டியன் கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன், அவங்க வந்து அஃபிஷியலாக வந்து நமக்கு ஜியோ வந்து கொடுக்கணும். அந்த ஜியோ வந்தால் தான் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு இருக்குது. ஆனால் எல்லா யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர் டிஸ்கஷன் எல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா, அரியர் எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணிடலாம், அவங்களுக்கு வந்து குறைந்தபட்ச தேர்ச்சி மதிப்பெண் வழங்கலாம். ஸோ நார்மலாக கொடுக்கக்கூடிய அந்த 70:30 அந்த மெத்தடுக்கு பதிலாக குறைந்தபட்ச மதிப்பெண் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கட்டுறதுக்கு ஒரு தேதி வந்து கண்டிப்பாக வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. எப்படியா இருந்தாலும் நமக்கு இந்த வீக்குள்ளே ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். எல்லா யூனிவர்சிட்டிக்குமே மறுபடியும் வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கட்டுறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. ஆன்லைனில் வந்து போர்ட்டல் ஓப்பன் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் வந்து கொடுப்பாங்க, சரிங்களா. ஸோ இன்றைக்கி வெளிவந்த தகவலை தான் இந்த வீடியோ வந்து பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸ், அதே மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இன்ஜினியரிங் எல்லாத்துக்குமே வந்து பொருந்தும். மற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் எந்த ஒரு அப்டேட்டுமே வரல. ஏன்னா ஆல்ரெடி இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸாமினேஷன் வந்து கேன்சல் பண்ணியிருந்தாங்க. அதில் எந்த கோர்ஸோ அந்த கோர்ஸ் அரியர் எக்ஸாமுக்கு மட்டும்தான் எலிஜிபிள், சரிங்களா. மற்ற கோர்ஸுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா மிக மிக குறைவு. விரைவாக வந்து ஏஐசிடி ஆல் இண்டியன் கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் அவங்களோட கைட்லைன்ஸும் யூஜிசியோட கைட்லைன்ஸும் விரைவில் வரும், ஜீவோ வரும். ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிடும் எந்தெந்த கோர்ஸுக்கு அப்படின்னு, சரிங்களா. தேங்க்யூ.